எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் அஞ்சனா அண்ட் இங்கே வந்து இன்டர் கான்டினென்டல் சென்னையில் ஒரு பியூட்டிஃபுல் கான்செப்டோடு வந்து வந்திருக்காங்க. அதாவது இப்போ போன அந்த நிவார் புயலில் வந்து நிறைய மரங்கள் வந்து விழுந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளை நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. ஏன்னா உள்ள சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட் தெரியாத மாதிரி இருந்திருக்கலாம். பட் ஆனால் வெளியே இந்த மாதிரி இடங்களில் வந்து அவ்வளோ மரங்கள் வந்து விழுந்திருக்கு. ஸோ அப்படி விழுந்த பன மரங்கள்லேருந்து அந்த ஓலைகளை வச்சு வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கான்செப்டே வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம தமிழர்களோட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே நம்மளோட கல்ச்சருக்கு நம்மளோட ட்ரெடிஷனுக்கு வந்து நம்ம அடாப்ட் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் இது நடந்திருக்கு. ஸோ கிறிஸ்மஸ் அப்படின்னாலே வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ அழகழகாக அந்த ப்ரெசன்ஸ் எல்லாம் கட்டி கலர் கலராக லைட் போட்டு தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதை நம்மளோட அதாவது நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரில் ரொம்ப முக்கியமான ஒரு மரம் அப்படின்னா அது வந்து பனைமரம். ஸோ அந்த பனைமரத்தோட ஓலைகளை வச்சு இவ்வளோ அழகான ஒரு ட்ரீ பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போதே வந்து இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் டு சி. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து இன்றைக்கி நிறைய மரங்கள் மரக்கன்றுகள் வந்து நடப்போகிறாங்க. பிகாஸ் எவ்வளோ முக்கியம் அது அப்படிங்கிறது இப்போவாவது நம்ம வந்து ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சம வெயிலில் தான் இருக்கோம், இன்னும் வெயில் எக்கச்சக்கமாக ஜாஸ்தியாக தான் போகுது. மரங்களை தவிர நம்மளுக்கு வேறு ஒரு ஆப்ஷனே வந்து கிடையாது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி புயல்கள் வரும்போது வந்து எல்லா மரங்களும் போயிடுறதுனால நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் கான்க்ரீட் பில்டிங்ஸ் மட்டும்தான் வந்து பார்க்க முடியும், எங்கேயுமே மரங்கள்னு பார்க்க முடியாது. ஸோ வென் த நேச்சர் கோஸ் டவுன், இயற்கை வந்து யூனோ அது அவங்க அந் இயற்கையோட ஒரு விஷயம் வந்து அழியும் போது நம்மளும் வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறதான். எல்லாமே இட் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஒரு அழகான ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸோ குட் டு சீ பீப்புள் இன்வால்வ் ஸோ மச் இன் திஸ் அண்ட் நீங்கள் எல்லோரும் பார்க்குற எல்லாருமும் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நடுங்க. பிகாஸ் நமக்கு வந்து இப்போ உடனே அந்த ரிசல்ட் தெரியலனாலும் நமக்கு குழந்தைகள் இருக்குது, அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகிறாங்க. ஸோ அந்த மரங்கள் வந்து வளரும் போது நம்ம பேரை யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க, அவங்க தான் நட்டுட்டு போனாங்க பாருங்கள் மரம் இருக்குது நிழல் இருக்குது அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச்.